ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் ஆஃப் நம்பர்ஸில் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் போன எபிசோடோட கண்டினியூஷன் இருக்குது. அந்த எபிசோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸை நான் தமிழ்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நான் மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Question number 1. A man born in the first half of the 19th century was X years old in the year X square. He was born in. 4 options கொடுத்திருக்காங்க. Option A 1806, Option B 1812, Option C 1825, Option D 1836. இப்போ questionலயே கொடுத்திருக்காங்க, A man was born in the first half of the 19th century. இப்போ 19th century-னா எப்பன்னு பார்த்தோம்னா 1800ல இருந்து 1900. அப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த 19th செஞ்சுருனா 1800லேருந்து 1850. இப்போது 1800லேருந்து 1850க்குள்ளே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பார்த்தோம்னா 1849. இப்போ 1849 எப்படி எழுதலான்னா 43 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாஸ் எக்ஸ் இயர்ஸ் ஓல்டு இந்த இயர் எக்ஸ் ஸ்கொயர். இப்போது 1849 இந்த இயரை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா 43 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். அப்போது இயர் எக்ஸ் ஸ்கொயரில் அந்த மேனோட ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா எக்ஸ் இயர்ஸ் ஓல்டு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்னென்னு பார்த்தோம்னா 43 ஸ்கொயர். அப்போ எக்ஸ் என்னென்னா 43. அப்போது 1849 அந்த மேனோட ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 43 இயர்ஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த மேன் எப்போ வந்து பிறந்தாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணாங்கன்னா, இப்போ கிடச்சிருக்க இந்த ஏஜை அந்த இயர் கூட என்ன பண்ணுறோம்னா சப்ராக்ட் பண்ணுறோம். அதாவது 1849 43 கூட சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா 1849 - 43 விச் இஸ் ஈக்குவல் டு 1806. அப்போது இந்த கொஸ்டினோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 1806. கொஸ்டின் நம்பர் 2. இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் இன்க்ரீஸ்ட் பை நேச்சுரல் நம்பர்ஸ் பி இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தென் த வேல்யூ ஆஃப் பி இஸ். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 8. இப்போது கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா வரிசையாக வர நம்பர்ஸ், அதாவது 1, 2, 3, 4, 2, 3, 4, 5, 3, 4, 5, 6 இதெல்லாம் என்னென்னா கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன கிடைக்குன்னா 1 × 2 × 3 × 4 விச் இஸ் ஈக்குவல் டு 24. இப்போ இந்த 24 கூட நம்ம 1 ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும், அதாவது 25 கிடைக்கும். 25 நம்ம என்ன பண்ணலான்னா 5 ஸ்கொயர், அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக எழுதலாம். அதே மாதிரி நம்ம 2 × 3 × 4 × 5 இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 120 கிடைக்கும். அது கூட நம்ம 1 ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னா 121 கிடைக்கும். இதை நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயராக எப்படி எழுதலான்னா 11 ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி 3 × 4 × 5 × 6 இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 360 எழுதலாம். இப்போது 360 கூட நம்ம வந்து 1 ஆட் பண்ணுற நேரம் நமக்கு 361 கிடைக்கும். இதை நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயராக எப்படி எழுதலாம்னா 19 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இந்த எல்லா வேல்யூஸ்லேயும் நம்ம வந்து 1 ஆட் பண்ணுற நேரம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்குது. அப்போது வேல்யூ ஆஃப் பி என்னென்னா 1. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ 1. கொஸ்டின் நம்பர் 3. த லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் விச் இஸ் அ பர்ஃபெக்ட் கியூப் இஸ். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 8000, ஆப்ஷன் பி 9261, ஆப்ஷன் சி 9999, ஆப்ஷன் டி நன் ஆஃப் தீஸ். இப்போது லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் எதுன்னு பார்த்தோம்னா 9999. இப்போது 9999 நம்மளால் கியூப் ஃபார்மில் எழுத முடியாது. அதே மாதிரி 8000 நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கியூப் ஃபார்மில் எழுத முடியாது. இப்போது ஆப்ஷன் பி எடுத்துப்போம், 9261. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 21³ எழுதலாம். இப்போது 9261 பிறகு என்ன பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 10648 இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 22³ எழுதலாம். இப்போ 10648 வந்து 5-digit நம்பராக இருக்குது. ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா லார்ஜஸ்ட் 4-digit நம்பர். அப்போது இந்த கொஸ்டினை கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 9261. கொஸ்டின் நம்பர் 4. சால்வ் 4th root of 625 the whole cube. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கியூப் ரூட் ஆஃப் 1875, ஆப்ஷன் பி 25,
ஆப்ஷன் சி 125, ஆப்ஷன் டி நன் ஆஃப் தீஸ். இப்போ நம்ம 625 எப்படி எழுதுறோம்னா, 5 × 5 × 5 × 5 விச் இஸ் ஈக்குவல் டு 5 பவர் 4. இதை நம்ம அதில் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னா, 4th root of 625 the whole cube விச் இஸ் ஈக்குவல் டு 4th root of 5 பவர் 4 the whole cube விச் இஸ் ஈக்குவல் டு 4th root of 5 பவர் 12. இப்போ 4th root 4 நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு நம்பராக கன்சிடர் பண்ணுறோம். அப்படி கன்சிடர் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா, விச் இஸ் ஈக்குவல் டு 5 × 5 × 5 விச் இஸ் ஈக்குவல் டு 125. அப்போ இந்த க்வெஸ்சன் கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் சி 125. க்வெஸ்சன் நம்பர் 5, விச் இஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் மஸ்ட் பி ஆடட் டு 710 ஸோ தட் த சம் இஸ் எ பர்ஃபெக்ட் கியூப். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 11, ஆப்ஷன் பி 19, ஆப்ஷன் சி 21, ஆப்ஷன் டி 29. இப்போ 710 கிட்ட இருக்க பர்ஃபெக்ட் கியூப் எதுன்னு பார்த்தோம்னா 729. இப்போ 729 நம்ம எப்படி எழுதலாம்னா 9 cube எழுதலாம். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 729 அந்த 710 கூட சப்ட்ராக்ட் பண்ணும். சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 710 கூட ஆட் பண்ற இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடைக்கும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்குன்னா, 729 − 710 விச் இஸ் ஈக்குவல் டு 19. அப்போ இந்த க்வெஸ்சனுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 19. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ நம்ம வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.